இது கல்யாண ஜுவல்லர்ஸ் வழங்கும் கில்லாடி ராணி தில்லோட வாணி பவர்ட் பை ஐஸ்வர்யா விமன்ஸ் ஹாஸ்பிடல் ஃபர்டிலிட்டி சென்டர் அண்ட் ஹத்திகா கோல்ட் கம்பெனி. என்கிட்ட வந்து நிறைய பேர் கிஃப்ட் எல்லாம் குடுக்கறீங்களேப்பா அதெல்லாம் உண்மையிலே கிஃப்ட் கொடுக்குறீங்களா இல்ல இந்த மாதிரி டப்பா டப்பாவை அடிக்க வச்சு ஏமாத்தி வெறும் டப்பா கொடுத்துறீங்களா? ஏன்னா நிறைய சேனல்ல அதெல்லாம் பண்றாங்களாம், அதை தான் நீங்களும் பண்றீங்களான்னு கேட்டாங்க. அந்த மாதிரி கேட்கறவங்களுக்கு நீ பதிலடி கொடுத்துருக்கணுமே இல்லையா சித்து? நான் சொன்ன நம்ப மாட்டேறாங்க, நீ சொன்னாதான் கேட்பாங்க. சொல்லுங்க. இந்த பாருங்க மக்களே, இந்த அட்டை டப்பாவை கொடுக்கறது, இந்த ரேப்பர் பண்ணி கொடுக்கறது டப்பாவை, போயிட்டு வாங்க நாளைக்கு வீட்டுக்கு வரும்னு சொல்றது, அப்புறமா 40 நாள் கழிச்சு வரலன்னு சொல்றது, ஏமாத்துறது, போன் சுவிட்ச் ஆஃப் பண்றது, சிம் கார்டு தூக்கி போறது, இந்த மாதிரி எதுவுமே இருக்காதுங்க. நீ இதெல்லாம் சொல்றத பார்த்தா நீ இதை இங்கே ஹெவியா பண்ணிருப்ப போல இருக்கு. இவன் தான் இங்கே அதெல்லாம் பண்ணிருக்கான். அந்த மாதிரி கம்பெனில நம்ம ஒர்க்கே பண்றது கிடையாது. இது என்ன டிவி? என்ன மாதிரியான டிவி? ஜெயா டிவி. ஜெயா டிவி தாண்டி கில்லாடி ராணி ஷோ வேற. அது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இருந்து வின் பண்ணிட்டு போற கண்டஸ்டன்டா இருக்கட்டும், வின்னே பண்ணாம வீணா போற கண்டஸ்டன்டா இருக்கட்டும், வெறுங்கையோட அனுப்புன சரித்திரமே இல்லைன்னா பாருங்க. ஆமா, டவுட்டா இருக்குதா? நீங்க வாங்க, சனிக்கிழமை ஷூட்டிங் நடக்கும். ஒன்லி தான் உண்மையான பொருளை மட்டும் குடுக்கறோம். ஓகே, முடிஞ்சா அதையும் தூக்கின்னு போயிடுங்க. இதெல்லாம் சும்மா தான் நிக்குது, இந்த வெட் கிரைண்டர் மாதிரி தான் இதுவும். எவன் தூக்கின் போவான்னா நாங்களும் பாத்துக்கிறோம். வருஷா வருஷம் வரவெல்லாம் சும்மாவே உட்காந்து போறாய். இந்த மாதிரி 1000 பேர் 1000 தடவை பின்னாடி பேசதான் செய்வாங்க. அதெல்லாம் நம்ம காதுல வாங்கிக்கவே கூடாது. நம்ம ஷோல நம்ம உண்மையா நேர்மையா திறமையா இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மேடை அமைச்சு கொடுத்துட்டு, இந்த மாதிரி பொருளை நம்ம ப்ரொடியூசர் சார் கொடுக்குற பொருளை வாரி வாரி கொடுத்துட்டு ஜாலியா இருக்கணும்டா. கில்லாடி ராணின்ற பட்டத்தையும் கொடுக்குறோம், அதையும் கொடுக்குறோம்ல. சரி ஓகே, இன்னைக்கு கில்லாடி ராணின்ற பட்டத்தை வெல்றதுக்காக வந்திருக்கேன். அந்த 4 பேர் யாரு? கில்லாடி ராணி நிகழ்ச்சினாலே உங்களுக்கே தெரியும், இந்த மாதிரி பல திறமைகள் வாய்ந்த பெண்கள் மட்டும் ஆட தெரியாதவங்க கூட ஆட வைக்கும் இந்த மேடை, பாட தெரியாதவங்க பாட வைக்கும் இந்த மேடை, ஒண்ணு இல்லாதவங்களை ஓட வைக்கும் இந்த மேடை, ஒண்ணும் இல்லாதவங்கள ஓஹோன்னு ஆக்கும் இந்த மேடை. பாத்தீங்களா, இவன் வரும்போது வந்து பழைய சட்டையை போட்டிருந்தான், ஆனா இங்க காஸ்டமர் பலபலன்னு சட்டையை போட்டு அனுப்புறாங்க இங்க ஆங்கரா. இன்னைக்கு நம்ம எபிசோட்ல நான் தான் கில்லாடி ராணின்ற பட்டத்தையும் பம்பர் பிரைஸையும் வாங்கிட்டு போவேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் அடம் பிடிச்சிட்டு இருக்காங்கன்னு சொன்னேன். சென்னையில இருந்து பத்மபிரியா. நிறைய கோயில் திருவிழா ஆடி பழக்கம் போல இருக்கு. உங்களை விடவா? இல்ல, எனக்கு அப்ப கூட இன்னும் பழக்கம் இல்ல பாருங்க. தெளிவா நம்ம தோஸ்து எல்லாம் ஒரே கூடையில விட மாட்டேங்குதான். ஆனா அந்த மட்டும் இன்னும் பகையர் இது பாருங்க, ஊறவும் மாட்டேங்குது எரியவும் மாட்டேங்குது. சொல்லுங்க உங்க பேரு, எந்த ஊரு? சென்னை தான், பத்மபிரியா. என்ன பண்றீங்க பத்மபிரியா? நான் வந்து ஒரு பிரைவேட் சலூன்ல பிரான்ச் மேனேஜரா இருக்கேன். பிரைவேட் சலூன்ல இருக்கீங்களா? தெரியும், அந்த மாதிரி ஃப்ரீமண்டே பாக்கும்போதே நினைச்சேன், கிரிம்பிங் பண்ணிட்டே நினைச்சேன். நம்ம ஷோ பாத்துருக்கீங்களா? பாத்திருக்கேன். இன்னைக்கு நிறைய கேம்ஸ் எல்லாம் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. தேங்க்யூமா. ஸோ நம்ம கில்லாடி ராணியில வரப்போற அடுத்த கண்டெஸ்டன்ட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோனியா ஃப்ரம் சென்னை.
ஏங்க அவங்க ஆடினாதான் நான் வருவேன். ஆடு நல்ல நான் என்ன ஆயிட்டா ஆடு நீங்கள் கேரள தானே நித்யா மேனன் மாதிரி உண்டு அவட புட்டு உண்டு கடதை உண்டு கொண்ட கடதை உண்டு எல்லாம் உண்டு நடனம் மட்டும் இல்லையே. நன்னாயிட்டு ஆடி நீங்க நீங்க சென்னைன்னு சொல்லி இங்க சொல்லிருக்கீங்க ஆனா நீங்க கேரளாவோ இல்ல இப்ப சென்னை தான். இப்ப சென்னை தானா? ஓகே ஓகே. இதுக்கு முன்னாடி கேரளால இருந்தீங்களா? ஆமா. தமிழ் நல்லா பேசுவீங்களா? நான் பேசுறேன். சரி ஓகே. தேங்க் யூ சோ மச். லெட்ஸ் வெல்கம் आवर நெக்ஸ்ட் கான்டெஸ்டன்ட் சென்னையில இருந்து ஹேமலதா. பாடுறீங்களா? நிறுத்துறா பாட்ட. அவங்க பாடுறதுக்கு வந்திருக்காங்க. அவங்க ஒரு சிங்கர். அவங்கள்ட்ட போய் பாடுங்க. ப்ரொஃபஷனல் சிங்கர்லாம் இல்ல. ஓகே. நாங்களும் ப்ரொஃபஷனல் ஆங்கர்லாம் இல்ல. அது மாதிரி தான் போலாம். பாடுங்க. யமுனை ஆற்றிலே ஈர காற்றிலே கண்ணனோடு நானாட பார்வை பூத்திட பாவை பார்த்திட பாவை ராதையோ வாட இரவும் போனது பகலும் போனது மன்னன் இல்லையே கூட இமய கண்ணியின் இமைத்திடாத கண் இங்கும் அங்குமே தேட தூங்க உங்க பாட்டு கண்ணன் பக்கத்து வீட்டுல இருப்பான் போய் பாருப்போ. See, not professional singer. I am also not professional singer. Ah, but you sing professional singer. You very well sing. Thank you. Where did you catifying this song? TV-la. TV-la கேட்டிங்களா? அப்படியே பாருங்க. அதே வாய்ஸ் அப்படியே இருந்தது. Thank you. Thank you. அதுல மயங்கி விழுந்தவன் தான். நடுவில் வேற நல்ல பாம்பு வேற படம் எடுத்துச்சு. ஆமா ரம்யா மோகன் சென்னையிலேருந்து வந்திருக்கேன். அதை நான் சொல்லிட்டு அதுக்கு தான் எனக்கு பேமெண்ட்டு. வேறு ஏதாவது சொல்லுங்க, என்ன பண்ணுறீங்க? நான் வந்து ஆக்சுவலி ரெமிடியல் டீச்சர். அப்படின்னா அதாவது லேர்னிங் டிஃபிகல்ட்டிஸ் டிஸ்லெக்ஸிக் சில்ட்ரன்ஸ்க்கு கிளாஸஸ் எடுக்கிறேன் வீட்டிலே. எபிசோடோட நாலு கண்டெஸ்டன்ட்ஸ் பாத்தீங்கன்னா கலர்ஃபுல்லா வந்திருக்காங்க. நாலு பேரோட பேரு கேட்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்குள்ள ரெண்டு பேர் இருக்காங்க. எவ்வளவு ஸ்ட்ராங்கா எனர்ஜியா இருப்பாங்கன்றது உங்களுக்கு இப்பவே தெரிஞ்சிருக்கும். சோ எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சித்து? லெட்ஸ் கோ ஃபார் आवर ஃபர்ஸ்ட் ரவுண்ட். நம்ம நிகழ்ச்சியோட முதல் ரவுண்ட் இதானா உங்க டக்கு. இதானா உங்க டக்கு. இது வந்து ஈஸியான ஒரு ரவுண்ட். எல்இடி வாலில் வந்து ஒரு ஃபோட்டோ வரும் உங்களுக்கு, இல்லை ஒரு போஸ்டர் வரும், அதை பேஸ் பண்ணி க்வெஸ்சன்ஸ் இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு ஆடியோ ஒன்று உங்களுக்கு வரும். அந்த ஆடியோவில் ஃபர்ஸ்ட் வார்த்தையோ பிட்வீனில் பீப் ஆகிற வார்த்தையோ என்னன்னு சொல்லி சிது சார் கேட்பாரு. அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். பட் நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கான ஒரு சிக்னேச்சர் சவுண்டை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கணும். அது முன்னாடி இருக்கு இல்லையா ஜூஸு, அதை எடுத்து கல்ப்பாக அடிச்சுட்டு கத்திட்டு அப்புறம் ஆன்சர் பண்ணால் மட்டுமே 10 மதிப்பெண்கள் ஒவ்வொரு ஆன்சருக்கும் உங்களுக்கு கிடைக்கும். சொல்லுங்கள் இதை கிரிம்பிங் மண்டை. நீங்களே எல்லாம் இதை சொல்லிவிடுங்க. உங்கள் ஹஸ்பண்ட் எப்படி கூப்பிடுவீங்க? டில்லி. சந்தில மாட்டிருக்கும் போல இருக்கு. கேரளா பூனை வேண்டாம், தமிழ்நாடு மெட்ராஸ் பூனை. நீங்க சேட்டாவா எப்படி பாரு? கத்துக்கலாம். நீங்க ஒரு விஷுவலா வரும்.
நல்லா பார்த்துங்க, அதுலேருந்து தான் நம்ம கேள்வி கேட்போம். ஓகேங்களா? எல்இடி கார் விஷுவல் ப்ளீஸ். ஹலோ. அதாரு 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 உதாரு உதாரு காட்டாத உதாரு. எல்லாமே இனிமே நல்லா தான் நடக்கும். பட்டாசு சும்மா கொளுத்தாம வெடிக்கும். பாத்தீங்களா? ஸோ அதுல இருந்து தலை அஜித்துக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது இல்லையா, அது என்ன நேம்ல இருந்தது? குடிச்சிட்டு கத்திட்டு அப்புறம் செப்டாக்கு சொல்லுங்க. அன்னோன். அன்னோன். அப்புறம் டேய் அன்னோன் குடிக்காமே அண்ணன். ஆ பாதி எங்க வீட்டுக்கு எடுத்து போறோம். கொஞ்சம் கொஞ்சம் குடிக்க கூடாது. ஃபுல்ல ஆயிட்டு ஒரே கல்ப் ஷாட் அடிக்கணும். ஆ இப்போ எப்படி இருக்கு மகர? ஆ இப்ப கத்துங்கோ. அச்சா அப்பா அண்ணன். ஆ இதுக்கு அப்புறம் சொன்னா என்ன சொல்லவேனால் நீங்க டில்லி அண்ணன். இப்ப யார் சொன்னது கரெக்ட் அப்படிங்கற பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் நீங்க தான் சொன்னீங்க இல்லீங்களா? கரெக்ட்டா இல்லையான்ற பார்த்தலாம். எல்இடி கார் ஆன்சர் ப்ளீஸ். அன்னோன் என்பது சரியான பதில். ஸோ நம்ம நிகழ்ச்சியில் இன்னைக்கு முதல்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க நம்ம ரம்யா. 10 மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறாங்க. உங்களுக்கான அடுத்த கேள்வி ஒரு ஆடியோ ஃபார்மெட்டில் வருது. அந்த ஆடியோ நல்லா கேட்டுங்க, அதில் இருந்தால் நம்ம கேள்வி கேட்போம். ஓகேங்களா? ஆடியோ கார் ஆடியோ ப்ளீஸ். சின்னதாக வேட்டு சத்தம் கேட்ட உடனே பாய்ந்து பறக்கிறங்கான புறா நின்று நிதானமாக இறைய தூக்கிட்டு போகிறேன். ஸோ நடுவில் வந்து ஒரு இடத்துல பீப் ஆனிச்சு இல்லையா, அது என்ன வார்த்தை? அச்சா கழுகு. ஆ கழுகு. கழுகா? ஆந்தையா? கழுகு. கழுகு தானா? எங்கே அந்த டயலாக் கூட சேர்த்து சொல்லுங்க. சின்னதா வெடி சத்தம் கேட்டா பறந்து போற புறா நினைச்சியா? நின்னு நிதானமா எறைய பிடிக்கிற கழுகு. அவளை தமிழ் மூவி வாட்ச் செய்வோம். சரியான பதில சொல்லிருக்கீங்க. சித்து உங்களுக்கு கேள்வி கேட்பார். இந்த பாடலுடைய முதல் வரி என்ன? வாழப்பல தோப்புல வாலிபால் ஆடலாமா? ஆடியோ கார் ஆடியோ ப்ளீஸ். கேள்விகள் கேட்கப்படும். எல்இடி கார் போஸ்டர் ப்ளீஸ். ஓகே, இந்த போஸ்டர் பாத்தீங்களா? இந்த போஸ்டரில் இருக்கும் திரைப்படம் பெயர் என்ன? அச்சா வருத்தப்படாத வாலிபர் சங்கம். எல்இடி கார் ஆன்சர் ப்ளீஸ். நீங்கள் நன்னாயிட்டு தமிழ் படம் அனைத்து பாக்குமோ? பாக்கும். பாரு எல்லா படத்துக்கும் கரெக்டான பதில் சொல்லும். சோ இதுல நீங்க 20 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறீங்க. இதானா உங்க டக்குல அடுத்து உங்களுக்கான ஒரு கேள்வி. ஒரு போஸ்டர் வரப்போகுது. ஸோ அதை நல்லா பார்த்துங்க, அது வந்து ஒரு கொலாஜாக இருக்கும். ஸோ அதில் யார் 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 அப்படின்னு நம்ம கேட்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? எல்இடி கார் போஸ்டர் ப்ளீஸ். ஸோ அதில் இருந்தது எல்லாமே திரைப்பட நடிகர்கள், அது யார் அப்படின்றதா நீங்கள் சொல்லணும். ஏ விஜயகாந்த். கத்தவே இல்லையே. கத்தலையே. டில்லி. டில்லி. ஏ விஜயகாந்த். சி வந்து ஜீவா. டி வந்து சூரி. பி வந்து சரத்குமார். சரத்குமார். தக்கு. ஏ விஜயகாந்த், பி வந்து சரத்குமார், சி வந்து ஜீவா, ஃபோர்த் வந்து டி வந்து சூரி. சூரி.
ஏ வந்து விஜயகாந்த், பி சரத்குமார், அண்ட் சி விஜய் ஜீவா, அண்ட் டி வந்து சூரி பரோட்டா. இது பரேமா ஆன்சர் தெரியுமா? ஏ மோகன்லால், பி மம்முட்டி, அப்புறம் மக்கர் சல்மான், லாஸ்ட்ல யாரோ ஒருத்தர் நிவின் போலி. இங்க பாரு, கேட்ட க்வெஸ்சன் எல்லாத்துலயும் முக்கால்வாசி தமிழ் படத்தை கரெக்டா சொன்னது அவங்க தான். சரி, இப்ப தெரியல என்ன பண்ண சொல்றாங்க. இப்ப தெரியலனா அவங்க ரெஸ்ட் எடுக்கறாங்க. நீ ரெஸ்ட் எடுங்க சேச்சி, 20 பாயிண்ட்ஸ் லீடிங். அவங்க பாய் போட்டுருக்காங்க, படுத்துருங்க, முடிஞ்சத கூப்பிடுறோம். ஓகே, ஆளாளுக்கு ஒரு ஒரு ஆன்சர் சொல்லிருக்கீங்க. உங்க எல்லா ஆன்சரையும் நாங்க அப்படியே கரெக்ட்ல மைண்ட்ல கரெக்டா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். அது யார் சொன்னது கரெக்ட் அப்படினு பாத்துருவோமா? எல்இடி கார் ஆன்சர் ப்ளீஸ். சரி, பி கொஞ்சம் ரொம்ப கிளியராவே இல்ல. கிளியரா இல்ல. பி கொஞ்சம் கிளியராவே இல்ல. கிளியரா இல்லையா? இப்ப இருக்கா? அவ்வளவுதான், முடிஞ்சு முடிஞ்சு. யாருக்குமே பாயிண்ட்ஸ் கிடையாது. ஓகே, இதான் நான் அவங்க டக்கு இந்த ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா டெஃபினட்டா டக்கு டக்கு டக்குன்னு முடிஞ்சே போச்சு. ஆனா இந்த ரவுண்ட்ல யார் யார் எவ்வளவு மதிப்பெண்கள் வாங்கிருக்கீங்கன்னு பாத்திரலாமா? ஃபர்ஸ்ட் ரவுண்டோட முடிவில் சோனியா 20 பாயிண்ட், ரம்யா 20 பாயிண்ட், ஹேமா 0 பாயிண்ட், அண்ட் பத்மா 0 பாயிண்ட். நம்ம கில்லாடி ராணியோட செகண்ட் ரவுண்ட் பஞ்சாமிர்தம். ஸோ இந்த பஞ்சாமிர்தம் நீங்கள் எப்படி விளாட போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆப்போசிட்டில் ஒரு டனல் இருக்கு இல்லையா? ஸோ அதில் ஒரு ஆள், இதில் ஒரு ஆள் நின்றுக்க போகிறீங்க. ஸோ இது உள்ளே போயிட்டு அங்கே வாழைப்பழம் இருக்கு இல்லையா? ஸோ அதை என்ன பண்ணும், வாயினால் அப்படியே அழகாக கவி நேராக எடுத்துகிட்டு வந்து இந்த பேஸ்கெட்டில் போடணும். ஸோ இதுக்கு உங்கள் ரெண்டு பேர்த்துக்குமே ஒரு சர்டன் டைம் லிமிட் இருக்குது. அந்த டைம் லிமிட்குள்ளே எவ்வளோ வாழைப்பழத்தை இங்கே போடுறீங்களோ அவங்க தான் வின்னர். ஓகே, ரெண்டு பேர் ரெடியா? அண்ட் யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். இந்த பஞ்சாமிர்த ரவுண்ட்ல எங்க டீமை சேர்ந்த ஹேமலதா 6 பழத்தை கவி கொண்டு நீங்க போட்டதுனால 60 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. எங்க டீமை சேர்ந்த பத்மபிரியா 5 பழத்தையும் பஞ்சாமிர்தமாக்கி கொண்டு போட்டு 50 மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க. And your time starts now.
எங்க டீமை சேர்ந்த சோனியா சேச்சி அஞ்சு பழத்தை எடுத்திருந்தீங்க போட்டு 50 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. எங்க டீமை சேர்ந்த ரம்யா மோகன் அதே அஞ்சு பழத்தை கொண்டு பஞ்சாமிரதமாக்கி போட்டிருக்காங்க. ஸோ ரம்யா நீங்களும் 50 பாயிண்ட்ஸ் அண்ட் நீங்களும் 50 பாயிண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஓகே, இந்த பஞ்சாமிரதம் ரவுண்ட் விளாண்டுருக்கீங்க, சொல்லுங்க பத்மபிரியா எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ரவுண்டு? கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு. எனக்கு கீழே போயிட்டு மேலே ஏறிட்டு திரும்பி வந்து வந்து பண்ணும்போது கொஞ்சம் கேரா இருந்துச்சு. சரி ஓகே, அடுத்த வேளை நான் எக்ஸலேட்டர் வைக்கிறோம், அதில் போங்க போயிட்டு எடுத்துட்டு வந்துருங்க. நீங்க சொல்லுங்க ஈஸியா தான் இருக்கும். யா, நல்லா இருந்துச்சு. லைக் உள்ள இருந்து எந்திரிக்கிற அந்த செகண்ட் பலம் நல்லா இருந்துச்சாலாம் கேக்கலங்க. பரவாயில்ல, இல்ல பலம் நல்லா இருந்துச்சான்னு கேக்கலங்க. ஐயா காது போச்சாங்க. இல்ல ரவுண்ட் எப்படிங்க இருந்துச்சு? ரவுண்ட் வந்து இங்க ரவுண்ட் ஜாலியா என்ஜாய் பண்ணி விளையாடணும். உள்ள இருந்து எந்திரிக்கும் போது அந்த ஒரு செகண்ட் வந்து தலை சுத்துற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் தான் அப்படி இருந்தது, அதுக்கப்புறம் ஜாலியா இருந்துச்சு. எனக்கு வந்து பழம் ரொட்டேட் ஆயிட்டே இருக்கா, சோ அதுதான் கேஷ் பண்ணி ரிமோட் வச்சிருக்கோம். அம்த்ரோனா சுத்தும். ஒரே ஒரு கவலை தான், செவ்வாழை பழம் மாட்டலை, பழம் மாட்டலை. அதனாலதான் அவங்க வந்து அஞ்சு பழம் எடுக்க முடிஞ்சு. இந்த ரவுண்ட் எல்லாருமே அழகா விளாண்டு முடிச்சிருக்கீங்க. இப்ப உங்களோட ஸ்கோர்ஸ் பார்க்க போறோம். செகண்ட் ரவுண்டோட முடிவுல சோனியா 70 பாயிண்ட், ரம்யா 70 பாயிண்ட், ஹேமா 60 பாயிண்ட் அண்ட் பத்மா 50 பாயிண்ட். ஓகே, ஸோ நம்ம நிகழ்ச்சியில் வந்து இன்னைக்கு எபிசோடில் ரெண்டு ரவுண்ட் வந்து வெற்றிகரமாக விளையாண்டு முடிச்சாச்சு. அண்ட் மூணாவது ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக இட்ஸ் கோயிங் டு பி ஃபன். சித்து கண்டிப்பாக கிலாடி ராணியோட தேர்ட் ரவுண்ட் செவல தாவுடா தாவு. இந்த செவல தாவுடா தாவுல நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா, உங்களுக்கு முன்னாடி ஒரு கோன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கோனை இப்படி காலில் வச்சு ஹோல்ட் பண்ணிக்கணும். ஸோ இங்கேருந்து நடந்து போகக்கூடாது, ஜம்ப் பண்ணி போகணும். ஸோ ஜம்ப் பண்ணி போயிட்டு அங்கே ஒரு சீட் இருக்கு இல்லையா, ஸ்டூல் இருக்கு இல்லையா, அதுக்கு ஆப்போசிட்லேயே உங்களுக்கு ஒரு கோன் இருக்குது, அங்கே கையால் எடுத்து வைக்கக்கூடாது. இங்கேருந்து இங்கே ஹோல்ட் பண்ணி போன அந்த கோனை காலாலேயே எடுத்து அது மேலே அசம்பிள் பண்ணணும். ஓகேங்களா, ரெடியா? நீங்கள் ரெடியா சோனியா சேச்சி? அண்ட் யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஓகே, செவல தாவுடா தாவு. இந்த கேம்ல வந்து பாத்தீங்கன்னா எங்க டீமே சேர்ந்த பத்மபிரியா 7 கோணி எடுத்துட்டு போய் ரைட் டைம்ல அங்க சேர்த்து 70 மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க. ஸோ எங்க டீமை சேர்ந்த சோனியா சேச்சி 6 இதை அங்க போய் கரெக்டா பிளேஸ் பண்ணி 60 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. இந்த செவல தாவுடா தாவு இந்த ரவுண்ட் விளையாடுறதுக்காக லெட் மீ வெல்கம் ஹேமலதா அண்ட் ரம்யா மோகன். And your time starts now.
தாவுடா தாவே. இந்த ரவுண்டை வந்து அழகா ரம்யா அண்ட் ஹேமலதா ரெண்டு பேரும் விளையாண்டுருக்காங்க. இதில் எங்கள் டீமை சேர்ந்த ஹேமலதா 6 கோன்ஸ் அங்கே போய் அழகா அசம்பிள் பண்ணி 60 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. எங்க டீமை சேர்ந்த ரம்யா மோகன் வந்துட்டு 7 எடுத்துட்டு போய் அங்க அழகா அடிக்கி 70 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. சூப்பர். இன்னைக்கு நம்ம கீழாடி ராணி நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா 3 ரவுண்டுமே வந்துட்டு சும்மா அதிரடியா விளையாண்டு முடிச்சிருக்காங்க நம்ம கண்டஸ்டன்ஸ். பாயிண்ட்ஸ் எல்லாம் எவ்வளவு வாங்கியிருக்காங்க, பிகாஸ் வந்து 2வது ரவுண்டோட முடிவுல ரொம்பவே கிட்ட கிட்ட இருந்தாங்க பாயிண்ட்ஸ்ல. சோ இப்போ எவ்வளவு பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க டோட்டலா பாத்துடலாமா? கண்டிப்பா. 3 ரவுண்டோட முடிவுல ரம்யா 140 பாயிண்ட், சோனியா 130 பாயிண்ட், பத்மா 120 பாயிண்ட் அண்ட் ஹேமா 120 பாயிண்ட். ஸோ இந்த 3 ரவுண்டோட முடிவில் அதிகமான ஸ்கோர்ஸ் வாங்கி நம்ம ரம்யாவும் சோனியா சேச்சியும் பம்பர் ப்ரைஸ்க்கான குவாலிஃபையிங் ரவுண்ட் விளையாடுறதுக்கு குவாலிஃபை ஆயிருக்காங்க. அதே சமயத்தில் லீட் ஸ்கோர் வாங்கியிருக்காங்க நம்ம ஹேமலதா அண்ட் பத்மப்ரியா ரெண்டு பேரும் வாங்க. ஹேமலதா எப்படி இருந்தது? லைக் ரெகுலர் லைஃப் எல்லாம் மறந்துட்டு இங்கே வந்து இன்னும் சைல்ட்ஹுட் டேஸ்க்கு திரும்பி போன மாதிரி இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் போத் ஆஃப் யூ அண்ட் ஃபார் த ஹோல் டீம் கில்லாடி ராணி. வி என்ஜாய்ட் வெரி மச். கீப் வாட்சிங். ஷியர். ஸோ சொல்லுங்கள் நீங்கள் பத்மப்ரியா. ஜாயாக இருந்துச்சு. எப்போவுமே ஆஃபீஸ் போயிட்டு ஆஃபீஸ் டென்ஷனில் இருப்போம், வீட்டுக்கு முன்னாடி வீட்டு வேலை பார்க்கணும். ஸோ ஒரு நாள் இதுக்காகவே லீவ் போட்டு சும்மா ஜாலியாக வந்து ஷூட் அட்டன் பண்ணி ஜாலியாக விளையாடிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகிறோம். சூப்பர். ஸோ ரெண்டு பேருமே இதே மாதிரி ஜாலியாக எப்போவுமே வந்து உங்களோட லைஃப்பில் வந்து உங்களோட ஹெக்டிக் ஸ்கெடியூலில் மறந்து நீங்கள் எப்போவுமே ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் எல்லாம் வல்ல இறைவனும் வந்து உங்களை வந்து பார்த்துக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சிக்கு வந்தது. உங்களுக்கே தெரியும் நம்ம கில்லாடி ராணி செட்டுக்கு வந்தீங்கன்னா உங்கள் கையில் ஏதாவது ஒன்று கொடுத்து அனுப்புவோம். ஸோ அதே மாதிரி சௌபாகியம் வழங்கும் ஒரு அழகிய வெட் கிரைண்டர் உங்களுக்காக வெயிட்டிங். நீங்க அதை எடுத்துட்டு ஜாலியா வீட்டுக்கு போ. இன்னைக்கு நான் வந்து கில்லாடி ராணின்ற பட்டத்தோட இந்த பொருளை எந்த வீட்டுக்கு தூக்கிட்டு போகும் அப்படின்னா எந்த பொருள் வேணும்? ஃப்ரிட்ஜ். ஃப்ரிட்ஜ் வேணுமா உங்களுக்கு ரம்யா? டிவி. டிவியா? ஒரு 56 இன்ச் ஓகேவா? பரவாயில்ல. ஓகே. ஸோ அது வந்து உங்களுக்கு கிடைக்கணும். பம்பர் பரிசு என்ன அப்படின்னு பார்க்கணுன்னா இந்த மாதிரி இந்த தேவதை ஒருத்தவங்க இருக்காங்க, அந்த தேவதையால மட்டும்தான் முடியும். இவங்க வந்து ஒரு ஏஞ்சல் மாதிரி, அவங்க என்ன ஆசைப்பட்டு கேட்குறாங்களோ அது அவர் ஏஞ்சல். எஸ். அந்த மந்திரத்தை போடுங்க ஏஞ்சல். 3, 2, 1 கில்லாடி ராணி. நீங்கள் ஃப்ரிட்ஜ் மட்டும்தான் கேட்டிங்க, ஆனால் எங்கள் செட்டு அந்த மாதிரிங்க. ஃப்ரிட்ஜ் மட்டும்தான் அங்கே பாருங்க, எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. சீல் வர்ஸ் செட்டு மொத்தத்தையும் நீ உங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போலாம். நீங்க டைட்டில் வின் பண்ணீங்கன்னா சேச்சி வரியோ. சோல்ஜர்ஸ் கெட் யுவர் பொசிஷன். அடிச்சு தூக்கு இந்த ரவுண்ட் விளையாடுறதுக்காக ரெடி ஆயிட்டாங்க நம்ம சேச்சி அண்ட் ரம்யா. பர்சர் சவுண்ட் உங்களுக்கு ஒன்று அடிக்கும், அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். அந்த சவுண்ட் அடித்த உடனே ஓடி வந்து யார் அந்த பொம்மையை ஃபர்ஸ்ட் அடிக்கிறீங்களோ அவங்க போயிட்டு அந்த ஸ்பின்னிங் வீல் கிட்ட நின்று அந்த வீலை சுற்றுவீங்க. அதில் 3 or 4 or 5 என்ன நம்பர் வருதோ அந்த நம்பரோட ஆன்சர், அதாவது இங்கே கேட்கப்படுற கேள்விக்கு அத்தனை ஆன்சரை நீங்கள் பதிலாக சொல்லணும். சரியாக சொன்னீங்கன்னா உங்களுக்கு 1 பாயிண்ட். இது மாதிரி 3 வாட்டி விளையாடுவீங்க. யார் வந்து லீடிங் ஸ்கோர் எடுக்கிறீங்களோ அவங்க தான் பம்பர் ரவுண்டை விளையாட போகிறீங்க. ஐ யூ ரெடி? இன்கேஸ் நீங்கள் வீலை சுற்றி பதில் சரியாக சொல்லலை அப்படின்னா உங்க பாயிண்ட் ஆடாமே ஒருத்தவங்க நின்னாங்க இல்லையா, சோ அவங்களுக்கு அந்த பாயிண்ட் போயிடும். கிளியர். ஓகே ரம்யா, குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு அப்படிக்கா திரும்பி சுத்தி விடுங்க. கம்மியான நம்பர் வரணும்னு ப்ரே பண்ணீங்க, சுத்துங்க. ஸோ இப்போ எல்இடி திரையில் உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், அதுக்கு 4 பதில்கள் நீங்கள் சொல்லணும். இதற்கு உங்களுக்கு 15 செகண்ட் மட்டுமே கொடுக்கப்படும், அதாவது 15 வினாடிகள் மட்டுமே கொடுக்கப்படும். அதுக்குள்ளே 4 ஆன்சர் சொல்லணும். எல்இடி கார் க்வெஸ்சன் ப்ளீஸ். நடிகை த்ரிஷா நடித்த படங்கள், த்ரிஷா நடித்த படம் 4. கில்லி. கில்லி. சம்திங் 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 சம்திங். அதுக்கப்புறம் 96. 96. இன்னும் ஒன்று. சீக்கிரம் இன்னும் ஒன்று. எவ்வளோ படம் இருக்கு? 4 பதில்கள் வந்து உங்களுக்கு நின்னுது. நீங்கள் சுத்தம் போது ஸ்பின்னிங் இல்லை, நீங்கள் 3 பதில்கள் தான் சொன்னதுனால ஆடாமையே ஜெயிச்சிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோனியா ஜெயிச்சி.
நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க, ஒரு பாயிண்ட் இப்போ லீடிங்கில் இருக்கீங்க அவங்களோட. ஓகேவா, புரிஞ்சுதா? சேச்சி, இதே மாதிரி பொம்மை எடுத்தா மட்டும் பத்தாது, எடுத்துப்புட்டு ஆன்சரை சொல்லணும். போங்க. ஸோ இது மாதிரி உங்களுக்கு மூணு சான்ஸ் கொடுக்கப்படும். ரெண்டாவது சான்ஸ்லேயும் அவங்க ஏன் ஜெயிச்சிட்டாங்களோ உங்களுக்கு அடுத்த சான்ஸ் கிடைக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை எவ்வளோ தூரம் தூக்குறமோ அது மாதிரி பதிலும் சொல்கிறதுக்கு ட்ரைன் ஆகும். ஓகேங்களா? ஆண்ட் யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். அங்கே பார்த்துக்கிட்டே இருங்க. ஸோ இருக்கிறதுலே லீஸ்டான நம்பர் மூணு உங்களுக்கு கரெக்டாக வந்திருக்கு. மூணே மூணு ஆன்சர் சொன்னால் போதும். ஓகேங்களா? எல்இடி கார் க்வெஸ்சன் ப்ளீஸ். நடிகர் விக்ரம் நடித்த படங்கள் மூணே மூணு படம். டில்லு, தூல், அதுக்கப்புறம் அன்னியன். அன்னியன். ஸோ ஈக்குவலி ஆளுக்கு ஒரு ஒரு பாயிண்ட் எடுத்து ட்ரால இருக்கு. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் இன்னும் ஒரே ஒரு தடவை விளையாட போறீங்க. ஸோ இதில் தெரிஞ்சிடும் யார் ஜெயிக்க போறீங்கன்றது. கெட் யுவர் பொசிஷன் சோல்ஜர்ஸ். அகைன் ஃபோர். ஸோ எந்த க்வெஸ்சன் வந்தாலும் உங்களுக்கு 15 வினாடிகள் 4 பதில் சொல்லுவோம். ஓகேங்களா? எல்இடி கார் க்வெஸ்சன் ப்ளீஸ். வேர்க்காமல் இருக்க வீட்டில் உபயோகிக்கும் பொருட்கள். வேர்க்காமல் இருக்க வீட்டில் என்னெல்லாம்? ஃபேன், ஏசி, ஏசி, அதுக்கப்புறம் ஏர் கூலர், ஏர் கூலர், அதுக்கப்புறம் வெட் வைப்ஸ். வீட்டில் உபயோகிக்கும் பொருட்கள் தானே? வேர்க்காமல் இருக்குமா டிஷ்யூ, வெட் வைப்ஸ்? எனிவேஸ் பரவாயில்ல, இவ்வளோ தூரம் வந்து ரொம்ப அழகாக விளாண்டிங்க ரம்யா. தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஹவு டு யூ ஃபீல், எப்படி இருந்தது கேம்? ஃபர்ஸ்ட் டைம் வீட்லேருந்து வெளில வந்து ஒரு கேம் ஷோ, எப்படி இருந்தது? ரொம்ப ஜாலியாக இருந்தது, நிறையா இன்ட்ரெஸ்டிங் கேம்ஸாக இருந்தது, நல்லா என்ஜாய் பண்ணேன். நல்லா என்ஜாய் பண்ணிங்களா? ஸோ எப்போதும் சொல்கிற மாதிரி தான், எப்போதும் யாரையுமே நாங்கள் வெறுங்கையோடு அனுப்புறதே கிடையாது. அது எங்கள் இதிலேயே கிடையாது, எங்கள் ஷோலேயே அது கிடையாது. ஸோ உங்களுக்காக ஒரு அழகிய வெட்கிரண்டர் அங்கே இருக்கு, எடுத்துக்கோங்க. மக்களே, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இப்போ நம்ம கூட வந்துட்டு பம்பர் ரவுண்ட் விளையாடுறதுக்காக குவாலிஃபை யார் யார் நம்ம கூட இருக்கிறாங்க அப்படின்னா, சோனியா சேச்சி இருக்கிறாங்க. அண்ட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆடாமல் ஜெயிச்சிட்டாங்க. எனக்கு மொழி தெரியாதுங்க, எதுவுமே தெரியாது அவங்களுக்கு, பட் ஸ்டில் இவ்வளோ தூரம் வந்து அந்த மூணு பெண்களோட போட்டி போட்டு நான் தான்ப்பா அந்த பம்பர் ப்ரைஸ் ரவுண்டை விளையாடுவேன், அண்ட் கில்லாடி ராணின்ற பட்டத்தையும் வாங்கிட்டு ப்ரைஸையும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போவேன் ஒத்த காலில் நிற்கிறாங்க. ஸோ சேச்சி, நீங்கள் இங்கே வரைக்கும் வந்திருக்கீங்க, உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த மொமெண்ட்? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, சோ அந்த சீர் வர்ஸ் செட் முழுசு எடுத்துட்டு வீட்டுக்கு போடுவீங்களா? வின் பண்ணுவீங்களா? அது கான்ஃபிடன்ட் இருக்குதா? ஓகே, அதே நம்பிக்கையோட அப்படியே வெயிட் பண்ணுங்க, நம்ம ஃபைனல் ரவுண்ட் விளையாட போறோம். கில்லாடி ராணியோட ஃபைனல் ரவுண்ட் அட்ரா சக்க விளையாடுறதுக்காக நம்ம கூட சேச்சி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோனியா சேச்சி அட்ரா சக்க அட்ரா சக்க அட்ரா சக்க அட்ரா சக்க அட்ரா சக்க. சோ இங்க இந்த ஹோல் செட் இருக்கு இல்லையா, அந்த சீர் வர்ஸ் செட் அந்த ஃபிரிட்ஜ் எல்லாமே சேர்த்து அதோட விலை தான் இதுல இருக்கு. இதுல இந்த பால்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள நிறைய பால்ஸ் இருக்கும். ஸோ அதில் எல்லாத்துலேயுமே நம்பர்ஸ் இருக்கும். அதை வந்து இந்த பின்னிட்டு தெரியுது பார்த்தீங்களா, 5 பாக்ஸு. இப்போ உதாரணத்துக்கு 50,000 ரூபாய் அப்படின்னா 50,000 நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவோம், 5000 ஃபிக்ஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் எதில் ஃபிக்ஸ் பண்ணும், இதுக்குள்ளே இந்த விலை இந்த நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, அது மட்டும் இல்லாமல் 3 இன்ட்டு பால் இருக்கும் அதுக்குள்ளே. ஸோ அந்த இன்ட்டு பால் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு மேலே 3 லைஃப் இருக்கு இல்லையா. ஸோ அதில் 1 இன்ட்டு பால் எடுத்திங்கன்னா 1 லைஃப் போகும், 2 இன்ட்டு பால் எடுத்தால் 2 லைஃப் போயிடும். 3 இன்ட்டு பால் எப்போ எடுக்கிறீங்களோ அப்போயே நீங்கள் இந்த கேமில் அதுக்கப்புறம் தொடர முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைஃப் அப்படியே வச்சுட்டு, அதாவது இந்த இன்ட்டு பால் எடுக்காமல் நம்பர்ஸாக எடுத்தீங்க அப்படின்னோன்னா நம்ம அடுத்தடுத்து ஒரு ஒரு பாக்ஸாக ஓப்பன் பண்ணிட்டே போகலாம். இன்கேஸ் நீங்கள் எடுக்கிற பால் இங்கே ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த அமௌண்ட் இல்லாமல் தப்பான நம்பராக இருந்தது அப்படின்னோன்னா அகைன் நம்ம இந்த பால்குள்ளேயே அதை போட்டுருவோம். ஆ, உள்ளே இந்த ஒரு பால் எடுங்க, மேலே பார்த்துக்கணும், உள்ளே பார்க்கக்கூடாது. ஸோ அதில் 1 இன்ட்டு பால் நீங்கள் எடுத்ததுனால உங்களுக்கு 1 லைஃப் போயிடுச்சு, இன்னும் 2 லைஃப் இருக்குது. ஸோ பரவாயில்ல, 1 லைஃப் வச்சு விளாண்டவங்களாம் நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ கவலைப்படாமல் விளையாடுங்க. ஓகேங்களா?
அது ஒரு சத்திய சோதனையா இருக்கு. ஸோ ரெண்டு லைஃப் போனதுக்கு அப்புறமும் ஜெயிச்சிருக்காங்க. நம்ம நம்பிக்கையே வரலாம்னும் கவலைப்படக்கூடாது. ரெண்டு லைஃப் தானே போயிருக்கு. ரெண்டு லைஃப் போனாலும் இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரே ஒரு இன்ட் பால் தான் இருக்கும். இன்னொரு அஞ்சு நம்பர்ஸ் இருக்க போகுது. ஓகேங்களா? இப்போ நீங்கள் எதை எடுத்தாலும் நம்பராக தான் வரும். ஆ தோட்டானிக்கர் அம்மே காப்பாத்து. அங்கே பாருங்க, உங்கள் பொண்ணு உங்களுக்காக வேண்டிட்டு இருக்காங்க. நம்ப ஸோ இதில் வந்து நீங்கள் ரெண்டு தடவை ஹெல்ப் வேணால் கேட்டுக்கலாம். இப்போ இந்த ஒன்றா நம்பர் வந்திருக்கு, இது இந்த பாக்ஸஸில் எங்கே வைக்கணும் அப்படின்றது நீங்கள் ஆடியன்ஸ்ட்டு கூட ஹெல்ப் ரெண்டு தடவை கேட்டுக்கலாம். இப்போ நீங்கள் கேட்குறதுனாலும் கேட்கலாம். ஆனால் அவங்க சொன்னதில் தான் நீங்கள் வைக்கணும்னு கிடையாது, நீங்கள் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். வேணால் கேட்கணுன்னா கேட்டுக்குங்க. இந்த ஒன்றா நம்பரை எங்கே வச்சா கரெக்டாக இருக்கும்? செகண்ட் ஒன்னா ஓகே. எல்இடி கார் ஒன்றா நம்பரை ரெண்டாவது பாக்ஸில் வச்சு கரெக்டா இல்லை தப்பான்னு சொல்லுங்கள். பொண்ணு சொன்னதுதான் கரெக்டான ஆன்சர். உங்களுக்கு பொண்ணுக்கு தேங்க்ஸ் சொல்றது நான் பேச சொல்றேங்க. Thank you மேகா. ஆல்ரெடி ரெண்டு இன்ட்டு பால் எடுத்துட்டீங்க. இன்னும் ஒரு இன்ட்டு பால் எடுத்தால் இதுக்கப்புறம் நம்ம இந்த ஷோவில் கண்டினியூ பண்ண முடியாதுன்னு நான் சொன்னேன். நீங்கள் மூணு எடுத்துருக்கிறீங்க. ஸோ இந்த மூணு எங்கே வச்சா கரெக்டாக இருக்கும்? உங்களுக்கு இன்னும் ஒரே ஒருத்தர் நீங்கள் ஹெல்ப் வேணால் கேட்டுக்கலாம், இல்லை நீங்களே சொல்லணுன்னாலும் சொல்லலாம். ஃபர்ஸ்ட்லையா? ஓகே, நம்பர் ஒன்ல த்ரீ வச்சு இது கரெக்டாக இல்லையான்ற சொல்லுங்கள் கம்ப்யூட்டர் ஜி. ஸோ நான் சொன்ன மாதிரியே ஒரேயோர் லைஃப்பை மட்டும் வச்சு விளாண்டு ஃபைனல் வின் பண்ணி பம்பர் ப்ரைஸ் வின் பண்ணவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நீங்கள் ஆல்மோஸ்ட் ரெண்டு பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்க. இன்னும் இதில் இருக்கிறது நாலே நாலு பால் தான். அதில் ஒரு இன்ட்டு பால், மூணு நம்பர் பால். அந்த மூணு நம்பரை நீங்கள் நம்பர்ஸாக எடுத்துக்கிட்டீங்கன்னா ஈஸியாக ஜெயிக்கலாம். ஓகேங்களா? எடுப்புமா? ஸோ இந்த ஜீரோவை இந்த பாக்ஸஸில் எதில் வச்சா கரெக்டாக இருக்கும்? லாஸ்ட்டா? ஷியோரா? இல்லை ஒரு ஹெல்ப் நீங்கள் கேட்டுக்கிறனாலும் கேட்டுக்கலாம், இல்லை லாஸ்ட்டில் வைக்கிறனாலும் வச்சுருவோம். லாஸ்ட்டில் வச்சுருவோமா? ஃபைன். எல்இடி கார் இந்த ஜீரோவை ஃபிஃப்த் பாக்ஸில் வச்சு அது கரெக்டாக இல்லையான்னு சொல்லுங்கள். ஆல்மோஸ்ட் ஃப்ரிட்ஜை தூக்கியாச்சு, அதுக்கப்புறம் ஸ்டவ்வையும் தூக்கியாச்சு. மிச்சம் இருக்கிறது இந்த வெட் கிரைண்டர் இந்த பாத்திரம் பண்ணால் மட்டும்தான். இன்னும் ரெண்டே பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் மொத்தத்தையும் தூக்கிட்டு கேப் புக் பண்ணி கேரளா கிளம்பி போயினே இருக்க வேண்டியதான். சரிங்களா? என்னத்த சொல்ல, வேண்டிக்கிங்க. ஸோ இந்த நைன் எங்கே வச்சா கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிங்க? 31,000 அங்கே வச்சு போகலாமா, இல்லை 90 அப்படின்னு முடிகிற மாதிரி ஏதாவது உங்கள் இது இருக்கா? நீங்கள் இப்போ வேணால் ஏதாவது ஹெல்ப் வேணால் இப்போ ஏதாவது ஒரு தடவை இருக்குது வேணால் கேட்டுக்குங்க. தேர்ட் ஒனில் போகலாமா? ஷியோரா? அவங்க சொல்கிறாங்கன்றதுக்காக எடுக்காதீங்க. தேர்டில் போகலாமா? ஓகே, சோனியா சேச்சி தேர்ட் பாக்ஸில் இந்த நைனை வைக்க சொல்லியிருக்காங்க. எல்இடி கார் உங்களுக்கே தெரியும், நல்லாவே நிறைய பேர் என் கண்டஸ்டனா வந்து ஒரே ஒரு லைஃபை வச்சு வின் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம சேச்சிக்கும் ஒரு லைஃப் அண்ட் ஒரே ஒரு நம்பர் இருக்குது. ஸோ மக்களே நீங்க சொல்லுங்க, அவங்க வின் பண்ணுவாங்களா மாட்டாங்களா? பண்ணுவாங்கன்றவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். தீவிரமா ப்ரே பண்ணிட்டு இருந்தீங்க, மம்மி வின் பண்ணுவாங்களா? வின் பண்ணுவாங்களா? சூப்பர், ஆல் தி பெஸ்ட் சொல்லுங்க மம்மிக்கு. ஆல் தி பெஸ்ட் மம்மி. வின் பண்ணுவாங்களா? மந்தத்திலேருந்து ப்ரே பண்ணிட்டே இருந்தீங்களே மம்மிக்கு. இன்னும் ஒரே ஒரு லைஃப் தான் இருக்கு. இதில் இன்னும் ரெண்டு பால் தான் இருக்குது. ஒன்று அந்த லைஃப் பாலு, இன்னொன்று நம்பர்.
மம்மி கரெக்டாக நம்பர் எடுத்துட்டாங்கன்னா மொத்தத்தையும் ஜெயிச்சுட்டு மம்மி வீட்டுக்கு வந்துடுவாங்க. அந்த ஒரு இன்ட்டு பால் எடுக்கக்கூடாதுன்னு மட்டும் ப்ரே பண்ணிங்க ஓகேவா? போலாமா? நீங்க வந்து பாருங்க வாங்க. நான் இப்பயும் உங்களுக்கு ஹோப் கொடுக்கல, நல்லா புரிஞ்சுக்கீங்க ஓகேவா? கையில இருக்கிறத பாப்போமா இல்ல உள்ள இருக்கிறத பாப்போமா? கையில இருக்கிறத பாப்போம். திரும்பி நில்லுங்க, ப்ரே பண்ணிட்டீங்களா? உங்கள்ட்ட தான் ஃபர்ஸ்ட் காட்டுவேன், நீங்க தான் அதை பார்த்துட்டு இன்டூனா இன்டூன்னு சொல்லிடுங்க, மாத்தி சொல்லக்கூடாது, இன்டூனா இன்டூன்னு தான் சொல்லணும். ரெடியா? ரெடியா? கண்ணை முடிக்கங்க, சொல்லும் போது தொடங்க தொடங்க. How happy you are? Very happy. Very happy, yeah? Hmm. Okay. So, இந்த மம்மி வந்து இந்த மொத்தத்தையும் தூக்கிட்டு உங்க வீட்டுக்கு வர போறாங்க. ஆமா. ஆமாவா? ஆமா. Okay. உங்களுக்கு இதுல எது ரொம்ப பிடிச்சிருக்குது? ஃப்ரிட்ஜ். ஃப்ரிட்ஜ் தான் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? ஆமா. வாங்க, ரஸ்னா பாக்கெட்டா போட்டு வச்சு குடிங்க. ஓகே, மேகாவோட பிரேயர் வந்து வின் போகல, அவங்க மம்மி வந்து வின் பண்ணிருக்காங்க. மொத்த சீர் வர்ச செட்டையும் அவங்க வின் பண்ணிட்டாங்க. சோ கங்கிராச்சுலேஷன்ஸ். Thank you. அது மட்டும் இல்லாம கில்லாடி ராணின்ற பட்டத்தையும் வின் பண்ணிட்டீங்க. Thank you so much. நீ தாண்டி வந்த பாசே பண்ணனும் சேசு ருச்சி செய்யணும் தலை.